ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் மீன்வளத்துறையில வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மொத்தமா 5 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது, தேர்வு கிடையாது, நேர்முக தேர்வு வச்சுதான் செலக்ட் பண்றாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26/11/2021. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண் பெண் இரு பாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் இருக்க மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையிலிருந்து தான் வந்திருக்கு. என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா, மீன்வள உதவியாளர் 5 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா, தமிழில் எழுத படிக்க மற்றும் பேச தெரிந்திருக்க வேண்டும், நீந்துதல், மீன் பிடித்தல், வலை பின்னுதல், பரிசல் ஓட்டுதல் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மீன்வளத்துறை பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்ற சான்றிதழ் பெற்றிருந்தால் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பயிற்சி நிலையத்தில் வாங்கின சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா உங்களுக்கு முன்னுரிமை தான் தருவாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டிக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அப்புறம் மற்ற பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 32 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ஈரோடு அட்ரஸ். ஸோ அந்த அட்ரஸில் நீங்கள் நேரடியாக போய் வாங்கிக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையாக வச்சிங்கன்னா, உங்களோட மெயிலுக்கு வந்து அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி, அதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணுமோ இணைச்சி செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி, செல்ஃப் அட்டஸ்டட்னா ஒன்றும் இல்லை, அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் உங்களோட சைனை போகிறது பேர் தான் செல்ஃப் அட்டஸ்டட். ஸோ பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அட்ரஸ்ஸு, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26/11/2021. ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.